சந்திராபீடன் குழந்தை பிறந்தாச்சு. தட் இஸ் விலாசவதிக்கும் தாராபீடனுக்கும் குழந்தை பிறந்த நியூஸ் கேட்டு சுகநாசர் பேசுகிறார், இந்த குழந்தையினுடைய குரல் வந்து துந்துபியை போல ரொம்ப கம்பீரமாக இருக்குது, இந்த குழந்தையுடைய அழுக குரல் அப்படின்னு சொல்கிறார். ஏவம் கதயத்யேவ தஸ்மின்னு அதுலேருந்து படிக்கணும் இல்லையா? ஏவம் கதயதி ஏவ தஸ்மின் ச சம்ப்ரம அபஸ்ருதேன ராஜ லோகேன தத்த மார்கஹ த்வரித கதி ராகத்ய கதிஹி ஆகத்ய மங்களநாமா புருஷ பாதயோஹோ பிரணம்ய ராஜானம் யஜீஞ்ஞப்பத். இந்த மாதிரி இவா பேசிகிட்டே இருக்கிறச்சு, அந்த குழந்தைய பற்றி பேசின உடனே அப்போ திடீர்னு வந்து ஒரு புருஷன் கிட்டக்க வந்து ராஜாக்கு நமஸ்காரம் பண்ணி சொல்கிறான். ஏவம் கதயத்யேவ தஸ்மின்னு தஸ்மின்னு சுகநாசே கதயத்யேவ. சுகநாசர் இந்த மாதிரி அவரை பற்றி சொன்ன உடனேயே சொல்லிகிட்டே இருக்கிற சமயத்தில் சசம்பிரம அபஸ்ருதேன ராஜலோகேன, சசம்பிரம பரபரப்போட விலகிய ராஜலோகேன, ராஜாக்களினுடைய ஒரு கூட்டம் அவைகள்னால தத்த மார்க்கா வழி காண்பிக்கப்பட்டவராக அந்த புருஷன் மங்களாங்கிற ஒரு புருஷன் வந்து காலில் விழறான். துவரித கதிகி ஆகத்திய சீக்கிரமான ஒரு நடையோட கிட்டக்க வந்து மங்களநாமா புருஷகா மங்களங்கிற பெயரை உடைய அந்த மனிதன் பாதயோகோ பிரணம்ய கால்களில் விழுந்து நமஸ்காரம் செய்து ராஜானம் வியஜிஜ்ஞபத் ராஜாவிடம் கூறினார், தெரிவித்தார். தேவ திஷ்டியா வர்த்தசே பிரதி ஹதாஸ்தே சத்ரவஹ சிரம் ஜீவ ஜயம் ச பிருத்திவீம் த்வத் பிரசாதாத் அத்ர பவதஹ சுகநாசஸ்யாபி ஜேஷ்டாயாம் பிராமணா பிராமண்யாம் மனோரமாபிதானாயாம் மனோரம அபிதானாயாம் தனையோ ஜாத்தஹ ஸ்ருத்வா தேவஹ பிரமாணம். தேவ திஷ்டியா வர்தசே, நல்லது உனக்கு என்ன தே சத்ரவஹா பிரதிஹதாக உன்னுடைய சத்ருக்கள் எல்லாம் வந்து ஜெயிக்கப்பட்டவர்கள். சிரம் ஜீவ ரொம்ப காலம் இரு, பிருத்திவீம் ச ஜெய இந்த உலகத்தையே நீ ஜெயிக்கணும். த்வத் பிரசாதாத்து அத்ர பவதஹா சுகநாசஸ்யாபி உன்னுடைய பிரசாதத்தினால இங்கே இருக்கக்கூடிய இந்த சுகநாசருக்கும் ஜேஷ்டாயாம் பிராமண்யாம் அவருடைய ஜேஷ்ட பத்னி பிராமணி பிராமணனுடைய ஒய்ஃப் பிராமணி அவளிடத்தில் மனோரமாங்கிற பெயரை உடைய மனைவியினிடத்தில் தனையகா ஜாதகா ஒரு பிள்ளை பிறந்திருக்கான். ஸோ ஸ்ருத்வா தேவ பிரமாணம் அதை கேட்டுட்டு உங்க இஷ்டம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி அப்படின்னு தெரிவிக்கிறான். தெரிவிக்கிறார் நிருபதிஹி அமிர்த விருஷ்டி பிரதிமம் ஆகர்ணிய தத்வச்சனம் பிரதி அவதத் அஹோ கல்யாண பரம்பரா சத்ய அயம் ஜன பிரவாத யத் விபத் விபதம் விபத் விபதம் சம்பத் சம்பதம் அனுபத்னாதி இதி. அத நிருபதிஹி ராஜா அமிர்தவிருஷ்டி பிரதிமம் ஆகர்ணிய தத்வச்சனம், தத்வச்சனம் அந்த வாக்கியமானது அமிர்த விருஷ்டி பிரதிமம் அமிர்தத்தினுடைய மழையைப் போல இருக்கக்கூடிய பிரதிமம் அது போல் இருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை கேட்டுட்டு ஆகர்ணிய பிரத்யவதத்து திருப்பி சொன்னார். என்ன பதில் கூறினார்? அஹோ கல்யாண பரம்பரா அந்த லைன் ஏஆர்சி பெரிய மங்களத்தினுடைய ஒரு பரம்பரை நடக்கிறதே, தட் இஸ் சத்ருக்கள் ஜெயிச்சுட்டா அதுக்கப்புறம் குழந்தை பிறந்திருக்கான் சத்ருக்கள் ஜெயிக்கப்பட்டுட்டா சுகநாசருக்கும் குழந்தை பிறந்திருக்குன்னுட்டு மேலும் மேலும் ஒரு நல்லதுக்கு மேல இன்னொரு நல்லது அப்படியே ஒரு சீக்வன்ஸா ஸ்ருங்கலா மாதிரி வருதே அப்படிங்கிற கல்யாண பரம்பரா எது விபத்து விபதம் சம்பத்து சம்பதம் சத்தியோயம் ஜனப்பிரவாதகா உலகத்துல எல்லாரும் பேசக்கூடிய இந்த விஷயமானது சத்தியம் இது உண்மையா இருக்கு. என்னது அந்த ஜனப்பிரவாதகா என்ன பேசுறா சொல்ல மாட்டாளா அப்படின்னு சொல்றோமோ இல்லையா அதுதான். எத் விபதம் விபதம் சம்பத்து சம்பதம் ஒரு கெடுதலை தொடர்ந்து இன்னொரு கெடுதல் ஒரு நல்லதை தொடர்ந்து இன்னொரு நல்லது அனுபத்னாதி அந்த மாதிரி தொடர்ச்சியாக வரும் அப்படிங்கிறது சொல்றது இல்லையா அது சத்தியமா இருக்கு பத்தியோ இல்லையோ.
இதி அபிதாய அப்படின்னு கூறிவிட்டு பிரதி விகசித பிரீதி முகஹ பிரீதி விகசித முகஹ பிரீத்தி விகசித்த முகஹ ச ரபசம் ரபசம் ஆலிங்கிய விஹசன் ஸ்வயமேவ சுகநாசஸ்ய உத்தேரியம் பூர்ண பாத்திரம் ஜஹார உத்தாய ச ததைவ தேன சரணகண சாரணகணேன விவித முக வாத்திய கிருத கோலாகலேன பட்டதா காயதா ச அனுகமியமான சுகநாச பவனம் தத்வா விகுண தரம் உற்சவம் அகாரயத். இங்கே அவருக்கு தானே பூர்ண பாத்திரம் எடுத்துட்டு சுகநாசர் வீட்டுக்கு போனார். இதி அபிதாய இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த எத் விபதம் விபதம் விபது விபதம் சம்பத் சம்பதம் அனுபத்நாதி அப்படிங்கிறது இருக்கோ இல்லையோ அதையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. அனிடேஷன் பிரீத்தி விகசித முகா பிரீத்தினால சந்தோஷத்தினால பிரீத்திங்கிறச்சே ஆசை. சுகநாசரும் வந்து தன்னோட கூட வளர்ந்தவர், அதனால அவருக்கும் அதே சமயத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்குங்கிறதுனால அவர் ரொம்ப ஆசையோட விகசித முகா மலர்ந்த முகத்துடன் சரபசம் ஆலிங்கிய பரபரப்போட அவனை ஆலிங்கனம் பண்ணிண்டு சுகநாசரை ஆலிங்கனம் பண்ணிண்டு விஹசன்னு ஒரு சிரிப்போட ஸ்வயமேவ தானே சுகநாசஸ்ய உத்தரீயம் பூர்ண பாத்திரம் ஜஹார சுகநாசரோட உத்தரீயம் அவ சுகநாசர் மேல போட்டுருக்கிற அந்த உத்தரியத்தை தானே வந்து பூர்ண பாத்திரமாக எடுத்துட்டார். அவர் ராஜாவுக்கு கொண்டு வந்து தெரிவிக்கிறச்சே ராஜாவுக்கு பூர்ண பாத்திரம் கொடுக்கணும் இல்லையோ தன் வீட்டுக்கு வர்றதுக்கு, அந்த பூர்ண கும்பம் மாதிரி முதல்ல உத்தரியத்தை கொடுப்பா. வேற எதுவும் கையில வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலன்னா அது ஒரு பெரிய மரியாதை கொடுக்கறதுன்னு பேரு. சுகநாசர் பண்ணணும் அது, அதை வந்து தானே ராஜா வந்து எடுத்துக்கிறாராம் அவர்கிட்ட இருந்து. உத்தாயச்ச எழுந்து ததைவ தேன சாரணகணேன விவித முக வாத்திய கிருத கோலாகலேன பட்டதா காயதாச்ச அனுகம்யமானஹ. இப்போ ராஜா வந்து பின்தொடர்ந்து நிறைய சாரணகணங்கிறச்சி வந்தி கூட்டங்கள் ஸ்துதி பாட்டுக்கா அவ எல்லாரும் பாட்டுக்களை பாடிண்டே இவரோட கூட சுகநாசரோட பவனத்துக்கு வந்தா. தேன சாரணகணேன அந்த ஸ்துதி பாட்டுக்கால்னால விவித முக வாத்திய பலவிதமான பாட்டு அப்புறம் முக இது வாத்தியம் அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதனால செய்யப்பட்ட கோலாகலேன ஒரு சத்தத்துடன் பட்டதா பேசிண்டே காயத்தா பாடிண்டே அனுகம்யமானஹா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரா. சுகநாச பவனம் கத்வா சுகநாசருடைய வீட்டுக்கு போய் த்விகுண தரம் உற்சவம் அகாரயது. இன்னும் அவருக்கு வந்து டபுள் மடங்கு வந்து ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அகாரயத்தனை செய்தார் அதிக்ராந்தே ச ஷஷ்டி ஜாகரே பிராப்தே தசமே அகனி புண்ணிய முகூர்த்தே காஹா சுவர்ணம் ச கோட்டிஷ பிராமண சாத்கிருத்வா மாதுரஸ்ய மயா பரிபூர்ண மண்டல மண்டலஹ சந்திரஹ ஸ்வப்னே முக கமலம் ஆவிஷன் திருஷ்டஹ இதி ஸ்வப்ன அனுரூபமேவ ராஜா ஸ்வசூனஹ ஸ்வசூனோஹோ சந்திராபீட இதி நாமச்சகார. இந்த அதிக்ராந்தே ஷஷ்டி ஜாகரே ஷஷ்டி ஜாகரம்ங்கிறது என்னன்னா ஆறாவது நாள் குழந்தை பிறந்து அது வந்து வீழ்ச்சிண்டு காத்துன்னு இருப்பாளாம். இது வந்து குஜராத் பக்கம் நார்த் இந்தியா பக்கம்லாம் நல்ல இந்த பழக்கம் இன்னமும் இருக்கு. குழந்தை பிறந்து ஆறாம் நாள் வந்து ஒரு ஒரு நோட்புக் மாதிரி வச்சு இதில் இதர் குழந்தை பக்கமோ இல்லைன்னா இதில் சுவாமி உள்ள ஒரு பேனாவை வச்சுடுவா. விதி வந்து அந்த குழந்தைக்கு விதியை எழுதுறதுன்னு பேர் அன்னைக்கு. அந்த ஆறாம் நாள் தான் வந்து ஜாகரன்னு பேர் அவளுக்கு. அந்த ஆறாம் நாளை தாண்டித்துனா குழந்தை உயிரோட இருக்கும்னு பேரு. அது ஒரு இது. அண்ட் அந்த ஆறாம் நாள் தான் வந்து எழுதுவோ விதியானவள் அந்த குழந்தையினுடைய ஒரு ஃபேட்டை எழுதுவோங்கிறது ஒரு ஐதீகம். அதனால அந்த ஷஷ்டி ஜாகரே ஆறாம் நாளானது அதிக்ராந்தே தாண்டிய பிறகு பிராப்தே தசமே அகனி பத்தாம் நாள் வந்த பொழுது புண்ணிய முகூர்த்தே நல்ல முகூர்த்த நேரத்தில் காஹா சுவர்ணம் ச கோட்டிஷா பிராமண சாத்கிருத்வா மாடுகள் சுவர்ணம்
கோடிஷஹ, கோடிக்கணக்கான இது பிராமணசாத் கிருத்வா பிராமணர்களுக்கு கொடுத்துவிட்டு, மாதுஹு அஸ்ய மயா, இவனுடைய அம்மா என்னால் பரிபூர்ண மண்டலஹா சந்திரஹா, அப்படியே பூர்ணச்சந்திரனானது ஸ்வப்னே ஸ்வப்னத்தில் முககமலம் ஆவிஷன்னு திருஷ்டா, அஸ்ய மாதுஹு இவனுடைய அம்மாவினுடைய முக கமலம் வாயிங் தாமரை போல் இருக்கக்கூடிய வாயில், பரிபூர்ண மண்டலஹா சந்திரஹா பூர்ணச்சந்திரனானது ஆவிஷன்னு திருஷ்டா நுழைவதாக பார்க்கப்பட்டது என்னால் எங்க ஸ்வப்னே, இது ஸ்வப்ன அனுரூபமேவ, அதனால ஸ்வப்னத்துக்கு அனுரூபம், அதுக்கு ஒப்ப ராஜாவும் ஸ்வசூனோகோ தன்னுடைய பிள்ளைக்கு சந்திராபீடகா இது நாம சகார சந்திராபீடங்கிற பேரை வச்சார். அபரேத்யு சுகநாசக அப்படி கிருத்வா பிராமண உச்சிதாக சகதாக கிரியாக ராஜ அனுமத் அனுமத அனுமத்தம் ஆத்மஜஸ்ய விப்ரஜன உச்சிதம் வைஷம்பாயன இது நாம சக்கரே ரமேன கிருத சூடா கரணாதி பால கிரியா கலாபசிய சைஷவம் அதிச்சக்கிராம சந்திராபீடசிய. அபரேத்யுஹு அடுத்த நாள் சுகநாசரியும் சுகநாசோ அபி பிராமணோச்சிதாக சகலாக கிரியாக கிருத்வா பிராமணர்களுக்கு விதிக்கப்பட்ட எல்லா விதமான கிரியைகளையும் செய்துவிட்டு ராஜா அனுமதம் ராஜாவினால் அனுமதி கொடுக்கப்பட்டு ஆத்மஜஸ்ய விப்ரஜன உச்சிதம் தன்னுடைய பிள்ளைக்கு வந்து ராஜாவினுடைய அனுமதியினால விப்ரஜன உச்சிதம் பிராமணர்களுக்கு உச்சிதமான ஒரு பெயரான வைஷம்பாயனஹா இது நாம சகார கிரமேண ஆஸ் ஒரு 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 கிரமம் படி என்னென்னலாம் நடக்கணுமோ அந்தந்த இது அது என்ன சம்ஸ்காரங்கள் என்னென்னலாம் எந்தெந்த டயத்தில் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணார்னு அர்த்தம். கிருத சூடாகரணாதி 3 வயசுல வந்து இது சௌளம், அதுக்கப்புறம் பாலக்கிரியா அதுதானே சூடா கரணாதி பாலக்கிரியா கலாபஸ்ய சைஷவம் அதிச்சக்கிராம குழந்தைக்கு இருக்கக்கூடிய கிரியைகள் என்னென்னலாம் இருக்கோ அந்த கலாபகா கூட்டம் அது எல்லாத்தையுமே அந்த கிரியைகள் எல்லாத்தையுமே செஞ்சுண்டு சந்திராபீடஸ்ய சைஷவம் அதிச்சக்கிராம சந்திராபீடனுடைய ஒரு யூத் சைல்டுஹுட் ஆனது அதிச்சக்கிராம தாண்டினான் தாண்டப்பட்டது இல்லையா. அதாவது சந்திராபீடசிய சைஷவம் அதிச்சக்கிராம அவனுடைய குழந்தை பருவமானது சென்றது. தாராபீடக கிரீடா வியாசங்க விதாதார்த்தம் பஹிஹி நகராத் அனு அனுசிபரம் அர்த்த குரோஷம் அத்த ஆயாமம் அதிமகதா துஹி துஹின வியாயாமந்திரம் அகாரயத் சர்வவித்யாச்சாரியாணாம் ச சங்கிரஹே பிரயத்னம் அதிமகாந்தம் அன்வதிஷ்டத். சாராபீடன் வந்து அந்த குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு மோகம் இருக்கும் இல்லையோ அதை வந்து இது பண்ணுறதுக்காக போக்கிறதுக்காக போக்கி அவனுக்கு ஒரு சீரியஸ் வரணும் சந்திராபீடனுக்கு ஒரு ஃபோக்கஸ் வரணும் படிப்பில் அப்படிங்கிறதுக்காக நகராத்து பகிஹி அந்த நகரத்தை விட்டு வெளியில் அனு சிப்ரம் சிப்ராங்கிற நதிக்கு பக்கத்தில் உஜ்ஜயின் பக்கத்தில் இருக்கும் இல்லையோ அதனால் அங்கே சிப்ராங்கிற நதி ஓடுறதே இதில் மேக சந்தேஷத்தில் படித்தோம் அது மாதிரி. ஸோ அனு சிப்ரம் சிப்ராங்கிற நதிக்கு பக்கத்தில் அர்த்த கோஷ மாத்திர ஆயாமம் அர்த்த குரோஷங்கிறது வந்து ஒரு இது மைல் கணக்கு இல்லை ஒரு குரோஷங்கிறது வந்து 1.9 miles 3 kilometers கிட்டத்தட்ட ஒரு குரோஷங்கிறது அப்போ 1.5 kilometer தூரம்
இது எப்படி போடுறாரு பாருங்க, அர்த்த க்ரோஷம் மாத்திரம் ஆயாமம், வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்ததுங்கிறார். அதை மாத்திரம்னு வேற அப்படி அந்த ஒரு இதுல இருக்க, இதெல்லாம் வந்து வித்யா மந்திரத்துக்கு அட்ஜெக்டிவா போறது. வித்தைக்குன்னுட்டு ஒரு வீட்டை கட்டினார், அங்க உட்காந்து அந்த குழந்தை தனியா வந்து படிக்கணும் அப்படின்னுட்டோ, அதனால நகரத்தை தாண்டி சிப்ராங்கிற நதிக்கு பக்கத்துல அர்த்த க்ரோஷ மாத்திர ஆயாமம் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய அதிமகதா ஒரு பெரிய துஹின கிரி சிகர மாலா அனுகாரினா பனிமலை. துஹின கிரி சிகர அதனுடைய சிகரம் இது பீக், அந்த மாலா ஒரு கோர்வையா வச்சோம்னா எப்படி இருக்குமோ அது போல இருக்கக்கூடிய சுதா தவளேன சுண்ணாம்புனால், சுண்ணாம்பு போல் வெள்ளையா இருக்கக்கூடிய ஒரு சுண்ணாம்பினால் வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு பிராகார மண்டலேன அங்க சுத்தி பிராகாரம் கட்டி வச்சிருந்தார், ஒரு ஃபென்சிங் வால் கட்டி வச்சிருந்தார். பரிவிருத்தம் சூழப்பட்டது, அத கல்பித வியாயாமசாலம், அங்க வெறும் மேல வந்து படிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லாத எக்ஸசைஸ் பண்றதுக்கு கீழே பேஸ்மெண்ட் மாதிரி என்டையர் பேஸ்மெண்ட் அங்க வந்து வியாயாமசாலா எக்ஸசைஸ் ரூம் ஒண்ணு கட்டி கொடுத்தார். வித்யா மந்திரம் அகாரயத்து செய்தார். சர்வ வித்யா ஆச்சாரியானாம் ச சங்கிரஹே பிரயத்னம் அதிமகான் அன்வதிஷ்டத். எல்லா வித்தைகளும் ஒவ்வொரு வித்தைக்கும் உண்டான ஆச்சாரியர்கள், அவர்களை சேகரிப்பதில் சங்கிரஹே அதிமகாந்தம் பிரயத்னம் அன்வதிஷ்டத்து ஒரு பெரிய எஃபர்ட்டை பண்ணார். தத்ரஸ்தம் ச தம் கேசரி கிஷோரகம் இவ பஞ்சரகதம் கிருத்வா பிரதி சித்த நிர்கமம் ஆச்சாரிய குல புத்திர குல புத்திர தானது பிராய பரிஜன பரிவாரம் அபநீத அசேஷ சிசுஜன கிரீடா வியாசங்கம் அனன்ய அனன்ய மனசம் அகில வித்யா உபாதான அர்த்தம் ஆச்சாரியேபியஹ சந்திராபீடம் சோபனே திவசே வைஷம்பாயன த்விதீயம் 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 அர்ப்பயாம் பபூவ பிரதிதினம் ச உத்தாய உத்தாய சக விலாசவத்யா விரல பரிஜன பரிஜன தத்ரைவ கத்வா ஏனம் ஆலோகயா மாச ராஜா. தத்ரஸ்தம் திட்டம் கேசரி கிஷோரகம் இவ பஞ்சரகதம் கிருத்வா, ஒரு சின்ன சிங்க குட்டிய வந்து எப்படி கூட்டுக்குள்ள அடைப்போமோ அந்த மாதிரி அவனை வந்து அந்த கூட்டுக்குள்ள அங்க அடைச்சு அந்த அந்த வீட்டுக்குள்ள அவனை அடைச்சு அப்படிங்கிறார். தத்ரஸ்தம் ச தம் அங்க இருக்கக்கூடிய அவனை சந்திராபீடனை கேசரி கிஷோரகம் இவ சிங்க குட்டியை போல பஞ்சரகதம் கிருத்வா ஒரு கேஜில் போட்ட மாதிரி பண்ணி, அதாவது அவனுக்கு பிரதிஷித்த நிர்கமம் கிருத்வா பஞ்சரகதம் கேசரி கிஷோரகமிவ பிரதிஷித்த நிர்கமம் கிருத்வா அன்வயம் அப்படி. அங்க ஒரு கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சிங்கக்குட்டியை போல் பிரதிஷித்த நிர்கமம் அவன் வெளிக்கிளம்புவதை பிரதிஷித்த தடுத்து ஆச்சாரிய குலபுத்திர பிராய பரிஜன பரிவாரம் அவனை சுத்தி இருக்கிறது யாரெல்லாம் ஆச்சாரிய குல டீச்சர்ஸ் ஆச்சாரிய அவளோட புத்திர பிராய பரிஜன புத்திர பிராய பரிஜனன் இதர் ஆச்சாரிய குலம் அவளுடைய ஃபேமிலின்னா அவளுடைய குழந்தைகள் அந்த ஒரு அவ்வளவுதான் இருந்தா அவனை சுத்தி மனுஷா. ஓகே அப்படி இருக்கக்கூடிய அந்த அந்த ஆச்சாரியர்களுடைய புத்திரர்கள் குழந்தைகள் அவ மாத்திரம்தான் சுத்தி அவனோட இருந்தா, வேற யாருமே அவனுக்கு பரிஜனம் கிடையாது, சேவகர்களே கிடையாது. அபநீத அசேஷ சிசுஜன கிரீடா வியாசங்கம், சிசுஜன குழந்தைகளினுடைய விளையாட்டு கிரீடா அதில் வியாசங்க ஈடுபாட்டை கம்ப்ளீட்டா அபநீதம் விளக்கிட்டு அனன்ய மனசம் வேறு ஒண்ணுத்திலயுமே மனசு போகாமல் இதுலயே போக்கஸ்டா ஏகாகிர சித்தத்துடன் இவனை அகில வித்யா உபாதான அர்த்தம் எல்லா வித்தைகளையும் கற்றுப்பதற்க கற்றுக்கொள்வதற்காக
ஆச்சாரியேபியா ஆச்சாரியர்களிடம் சந்திராபீடம் சந்திராபீடனை சோபனே திவசே ஒரு நல்ல நாளில் வைஷம்பாயன த்விதீயம் அர்ப்பயாம் பபுவ வைஷம்பாயனோட கூட ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கணுங்கிறதுக்காக அர்ப்பயாம் பபுவை அவரை ஒப்படைச்சார். யார? சந்திராபீடன ஆச்சாரியர்கள் இடத்தில். அந்த சந்திராபீடன் எப்படி இருந்தா ஒரு சிங்கக்குட்டி எப்படி இப்போ கூட்டுக்குள்ள அடைச்சிருக்கோமோ அந்த மாதிரி இவனை வெளில போக விடாத இவனை தடுத்து ஒரே மனதோட இதுல வந்து ஈடுபாடு இருக்கணும், அண்ட் எல்லா விதமான விளையாட்டுல இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு எல்லாத்தையும் விளக்கிட்டு கூட சுத்தி இவனுக்கு இருக்கிற ரெட்டின்யூ யாருன்னா வெறும் அந்த டீச்சர்ஸோட குழந்தைகள் அவ்வளவுதான், அதை தவிர வேற யாருமே கிடையாது. அந்த மாதிரி இவனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உக்காத்தி வச்சார். பிரதி தினம் தினம் ராஜா என்ன பண்ணார்னா உத்தாய உத்தாய எழுந்து எழுந்து ஒரு நாளும் எழுந்து விலாசவத்தியா சகா விலாசவதியோட கூட விரல பரிஜனகா குறைச்சலா சர்வெண்ட்ஸ் கூட அழிச்சுண்டு போய் தத்ரைவ கத்வா அந்த வித்யா மந்திரத்துக்கு போய் ஏனம் ஆலோகையாமாச இந்த சந்திராபீடனை அப்சர்வ் பண்ணார். அனன்ய ஹிருதயதயா ததா நியந்திரிதஹ ராஜா ராஜ்ஞா அச்சிரேணைவ காலேன யதா ஸ்வம் ஆத்ம கௌஷலம் பிரகடயத்பிஹி பாத்ர வஷாத் உபஜாத உற்சாகைஹி ஆச்சாரியைஹி உபதிஷ்யமானாஹ சர்வா வித்யா ஜக்ராஹ. சந்திராபீடனும் என்ன பண்ணா அனன்ய ஹிருதயத்தையா வேற எதுலையுமே தன்னுடைய மனசை செலுத்தாத ஒருங்கிணத்தோடு அந்த ததா ராஜ்யா நியந்திரிதா அவ்வாறு ராஜாவாலையும் தடுக்கப்பட்டவனாக நியந்திரிதா கண்ட்ரோல் பண்ணப்பட்டவனாக அச்சிரேணைவ காலேன ரொம்ப சீக்கிரமாகவே யதாஸ்வம் ஆத்ம கௌசலம் யதாஸ்வம் ஆத்ம கௌசலம் அப்படிங்கிறச்சு தன்னுடைய எபிலிட்டிஸை காமிக்கக்கூடிய அந்த ஆச்சாரியர்களினால் உபதேசம் செய்யப்பட்டவர் அப்படி சொல்லணும். அதை இந்த யதாஸ்வம் ஆத்ம கௌசலம் பிரகடயத்பிகி ஆச்சாரியகிக்கு அட்ஜெக்டிவாக போகிறது சரியா. ஒவ்வொரு ஆச்சாரியனுக்கும் அவனுடைய ஒரு ஒரு ஆத்ம கௌசலம் தன்னுடைய ஒரு எபிலிட்டி இருக்குமோ இல்லையோ அந்த சாமர்த்தியத்துக்கு ஏத்த மாதிரி அவ சொல்றத உபதேசத்தை இவன் வாங்கிண்டான் சந்திராபீடன். சோ யதாஸ்வம் தனக்கு ஏற்ப இருக்கக்கூடிய ஆத்ம கௌசலம் தன்னுடைய ஒரு சாமர்த்தியத்தை பிரகடயத்பிகி காண்பிக்கக்கூடிய பாத்திரவசாது உபஜாத உற்சாகி வேற தனக்கு இருக்கிற கௌசலம் ஒண்ணு அந்த ஆச்சாரியனுக்கு, இன்னொன்று கிடைக்கிற ஸ்டூடெண்ட்டுனுடைய ஒரு ஒரு பாத்திர வசாத்து பாத்திர விசேஷங்கிறது இருக்கோ இல்லையோ யாருக்கு சொல்லித்தரோங்கிறது இருக்கோ இல்லையோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டீச்சர்னுடைய டீச்சிங்கும் டிஃபர் ஆகும். எந்த டீச்சருக்கு சொல்லித்தரோம் எந்த பாத்திரத்துக்கு சொல்லித்தரோம் அப்படின்னு இதில் ஒரு உத்தராம் சரித்திரத்தில் வால்மீகி என்னமோ அந்த அந்த லவகுஷாளுக்கும் சொல்லித்தரார் எங்களுக்கும் சொல்லித்தரார் ஆனா அந்த குழந்தைகள் அப்படி சட்டுன்னு பிடிச்சுக்கிறதே எங்களால முடியலையே அப்படின்பார். அந்த மணிகி நபுனர் மிருதாம் செய்யாம்பார் அந்த சூரியனுடைய கிரணங்கள் வந்து என்னமோ ஒன்னாதான் விழருது ஆனா அந்த சூரிய கிரணத்தை கிரகிச்சு ரிஃப்ளெக்ட் பண்றது மணிதானே தவிர மண்ணினுடைய கூட்டம் கிடையாதுபார். பாத்திர வசம்ங்கிறது ஒண்ணு இருக்கு அதனால பாத்திர வசாத்தே இங்க சந்திராபீடனுடைய ஒரு குவாலிட்டிஸ் ஏத்த மாதிரி ரைட்டா அதனால இவாளுக்கு வந்து ஒரு உற்சாகம் ஜாஸ்தியா இருக்குங்கிறார். உபஜாத உற்சாகி ஆச்சாரியகி அந்த ஆச்சாரியர்கள்னால உபதிஷ்யமானாக உபதேசம் செய்யப்பட்ட சர்வாக வித்யாக எல்லா விதமான வித்தைகளையும் ஜக்ராக அவன் வாங்கிண்டான் ரைட்டா. அடுத்தது அப்படியே ஒவ்வொன்றா உங்களுக்கு தெரியறதா பாருங்க ஈஸியா எந்தெந்த ஒரு ஒரு வித்தைகள்ல அவன் வந்து தேர்ச்சி பெற்றான் அப்படிங்கறத வந்து எனியூமரேட் பண்றார் ஒவ்வொன்னா. ததாஹி பதே பதத்தில் வாக்கியே வாக்கியத்தில் பிரமாணே பிரமாணத்தில் தர்மசாஸ்திரே தர்மசாஸ்திரத்தில் அது ஈஸி என்னன்னா உங்களுக்கு வந்து பத வாக்கியங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாஸ்திரம் அங்க பதம் பதத்தை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய சாஸ்திரம் உங்களுக்கு வந்து எட்டிமிலாஜிக்கல் டெரிவேஷன் யாஸ்கர் நிருக்தம் வாக்கியம்ங்கிறச்சு உங்களுக்கு செமான்டிக்ஸ் உங்களுக்கு வியாக்கரணம் வந்துருவாங்க
பிரமாண சாஸ்திரம்ங்கிறச்சு உங்களுக்கு தர்சனங்கள் அத்தனையும் அங்கே அடங்கிடுறது. அப்புறம் தர்மசாஸ்திரம், அப்படி பிரிச்சுக்கோங்க அதை. ராஜநீதிஷு வியாயாம வித்யாசு சர்வேஷு சர்வேஷு அப்பி அப்பி ஆயுத விசேஷேஷு. ஆ, ஸோ முதல்ல வந்து ராஜநீதி, நம்ம சாணக்கியர் முதலிய நீதிகள், தர்மசாஸ்திரம்னா மனு தர்மசாஸ்திரம், வாட் எவர், எல்லா விதமான தர்மசாஸ்திரங்கள், வியாயாம வித்யாங்கிறச்சி எக்ஸசைஸ், இந்த அப்புறம் சர்வேஷு அப்பி ஆயுத விசேஷேஷு, என்னென்னலாம் ஆயுதங்கள் இருக்கோ, அம்பு, குத்தி, இது எல்லா விதமான கதை, அந்த ஆயுதங்களினுடைய பயிற்சியும் இருந்தது. அப்புறம் ரதச்சரியாசு அப்படின்னா ரதச்சரியாசு ரதத்தை ஓட்டுவதில் கஜபிருஷ்டேஷு. கஜபிருஷ்டேஷு யானை பின்னால் உட்காருவதில் துரகமேஷு குதிரை ஓட்டுவதில் வீண வேணு முரஜ பிரபிருத்திஷு வீணை புல்லாங்குழல் அப்புறம் மிருதங்கம் ஆகியவற்றைகளில் ஆகிய வாத்தியங்களில் வாத்தியங்களில் பரதாதி பிரணிதேஷு நிறிய சாஸ்திரேஷு பரதரினால் இயற்றப்பட்ட நாட்டிய சாஸ்திரத்திலும் நாரதீய பிரபிருத்திஷு நாரதர் முதலிய மகான்களினால் கந்தர்வ வேத விசேஷேஷு கந்தர்வ சாஸ்திர கந்தர்வ வேதத்தினுடைய நுணுக்கங்களில் சகுனி சகுனி ருத ஞானே. கிளி ஜோசியமா ஆ, கிளிகள் பேசுவதின், ஆமா, கிளி ஜோசியங்கிறத விட கிளி கத்துறத வந்து பறவைகளினுடைய பேச்சுன்னு பறவை பேசுவதில் எடுத்துக்கணும். யந்திர பிரயோகே மெஷின்ஸை வந்து உபயோகிப்பதில் விஷ அபகரணே விஷத்தை உறிஞ்சுவதில் போக்குவது. போக்குவதில் சுரங்க உபபேது சுரங்கத்தில் உள்ள டிஃபரன்சஸ் எல்லாத்தையும் தெரிந்து கொள்வதில் சுரங்கம் கரிச்சு கணு இங்கே வந்து கனி, மைன்ஸ். மைன்ஸ் தரணே ஸ்விம்மிங்ல நங்கனே தாண்டுவதில் புளித்திஷு புளித்திஷுன்னா தெரியுமே இல்லை, புத்தகன்னா புளுத்தினாலும் வந்து ஜம்பிங் தான். அப்போ எப்படி ரெண்டும் மாறுறது? ஹை ஜம்ப் அண்ட் லாங் ஜம்ப்னு வச்சுக்கணும் ஆமாம், அப்படி தான் எடுத்துக்கணும். லங்கனேன்னா லாங் ஜம்ப்பை தாண்டறது, ப்ளுதிங்கிறச்சி அப்வர்ட்ஸ் மூவ்மெண்ட். ஏன்னா ப்ளுதி புப்புளுவே அப்படிங்கிறச்சி ஜம்ப் பண்ணுறது. நம்ம இப்போ ஹனுமான் வந்து இதை தாண்டினாரோ இல்லையோ, சமுத்திரத்தை தாண்டறச்சு அவர் அந்த மலையிலேருந்து மேலே ஹை ஜம்ப் தான் பண்ணார் முதல்ல, அதுக்கப்புறம் அப்படி பறந்தார். ஆரோகணே ஏறுவதில் சர்வ லிபிஷு லிபினக்க ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்ட் சர்வ லிபிஷு சர்வதேச பாஷாசு எல்லா தேசத்தின் மொழிகளிலும் அந்நியேஷு அப்பி மற்றவைகளிலும் கலா விசேஷேஷு கலைகளிலும் பரம் கௌசலம் அவாப வெகுவான தேர்ச்சியை அடைந்தான்